அவன் சாத்திட்டா, நீ எங்கிட்ட இருந்து தப்பிச்சிடலாம் பாக்குறியா? நீ எங்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. என்ன ஒண்ணு செஞ்சிடாது, என் தாலி மேலான ஏன் சார் சிரிக்கிறீங்க? நீ சிரிக்க வேண்டியதை நான் சிரிக்கிறேயா? டயலாக் அப்புறம் என்ன இருக்கு? சுமரியா சுமரியா சொன்ன அப்ப போதுமா? ஏன்பா ஒரு ரேப் சீன்னா ஒரு உணர்ச்சி வேணா? இல்ல தெரியாம கேக்குறேன், இதுக்கு முன்னாடி ரேப் பண்ணதே கிடையாதா? ஒன்னு கேக்கலையா? கேரக்டர் எவ்வளவு வில்லன் கேரக்டர் நடிச்சிருக்க, 50 படம் நடிச்சிருக்கேன்னு விழா வர எடுத்தாங்க, என்ன தலைமை கூட்டேன் அப்புறம் என்ன? ஆமா சார், அப்புறம் இந்த சீனை வச்சுதான் இந்த படத்தையே பிசினஸ் பண்ணணும் ப்ரொடியூசர் நினைச்சிருக்காரு. பாய் பத்தியா, கோச்சுக்காதீங்க, இருந்தது ஒரே கதவை அதை உடைச்சிட்டேங்க, அதான் மூட விட்டாயிட்டேன். அண்ணே எத்தனை டீ வாங்குதுன்னு சொல்லிட்டீங்கன்னா வாங்கிட்டு வந்துருவேன். எனக்கு தன்மனை தன்னை சுடுன்னு கேள்விப்பட்டிருக்கேன், இப்படி சுத்தி சுத்தி சுடக்கூடாதியா? மூட் அவுட் ஆயிட்டாரு, கோமா இருக்காரு, குனிஞ்சிட்டாருல, கோமா தான் இருப்பாரு. கால் வழியா வயிற்று வழியா? எனக்கு என்ன நானே முடிவு பண்ணிக்கிறேன். என்ன பண்றீங்க, இந்த கதவை முடிஞ்சவரை ஒட்டி வைக்கிறான், இப்படி தள்ளிட்டு வராதிங்க. இப்படி பிடிச்சிட்டு ஒரு கதை உடைக்கணும்னா அதுக்குன்னு ஒரு பலம் வேணும்ல சார். இது ப்ராப்ளம் சார். கால ஒடியா? நீ ப்ரொடியூசர் நீ சார், ஹீரோயின் டிரைவர் தகவல் பண்றான் சார். பேட்டா குடுக்கலையா? பேட்டா இல்ல, பிஎஸ் கொடுங்க, அதுவும் இல்ல வெறும் செருப்பு கொடுங்க. அது இல்ல பேட்டா 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 காசு கொடுக்கல, ஏன் கொடுக்கல? கொடுக்க வேண்டியதானே, இன்னைக்கு பேட்டா கொடுத்தாச்சு, முந்தாள் பேட்டா கொடுக்கல. அவ்வளவுதானே, முந்தானாத்து பேட்டாதான் இன்னைக்கு கொடுத்ததுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு சொல்றீங்க போதா? சரி பேட்டா குடுக்கலன்னா என்ன பண்ணுவோம்? ஹீரோயினை கூட்டிட்டு ஓடிடுவானா? டிரைவரா? ஐயோ அதான் என் கதை, அதை பார்த்து காப்பி அடிச்சேன்னு என்ன கேவலமா பேசுவாங்க. பேட்டா தான் குடுத்து தொலைச்சிருக்க, இதெல்லாம் வந்து என்கிட்ட சொல்றீங்க? பிளீஸ் கெட் அவுட். ஓயா குடியா, இன்னொரு ப்ராப்ளம் சார். என்னது? இவரும் போகணுமா? நீ யார கூட்டிட்டு ஓட போறீங்க? இல்ல சார், எனக்கு வேற ஷூட்டிங் இருக்கு, நான் போயாவ வேற. இவருக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்துட்டீரா? தென்னே தீர்த்துட்டாரு. சரி, என்ன விட கட்டிக்காரா? எப்ப சார் போன நீங்க? இன்னைக்கு சாயந்தரமே போயிடணும். சாயந்தரமே வா, இப்பதான் கதை உடஞ்சிருக்கு, இன்னும் ஹீரோயின் கற்பு வேற பாக்கி இருக்கு. நான் எப்ப சார் முடிப்பேன், எப்படி முடிப்பேன் சொல்லுங்க சார். மத்தியான சாப்பாட்டு பிரேக்குக்கு நிறுத்தாம அப்படியே கண்டினியூ பண்ணிடலாம். பத்னியா? ஓகே, நான் வேலை கிடைக்கிறதுக்கு முன்னாடி அப்படிதான் இருந்தேன், எனக்கு ஒண்ணும் ஆட்சேபம் இல்ல. ஆனா தாய் மாணவர் என்ன சொல்லான்னு கேளுங்க. அப்படின்னா யார் சார்? தாய் மாணவர், தந்தை மாணவர், என்னுடைய இடது கண். இடது கண்ணா? ஆமா, துடிப்பானவர் கேமராமேன் ரமணும். கேட்டுங்க, அவர் ஓகேன்னா நான் ஓகே. அது ரொம்ப கஷ்டம் சார். இது நீ ஏன் பேசுற? நீ வாங்க கதை உடப்போம். சரி சார, என் குழந்தைக்கு ஒரு மணிக்கெல்லாம் சாப்பாடு கொடுத்து பழகிட்டேன், யாருக்காகவும் அதை நான் மாத்திக்க மாட்டேன். நான் இருக்கேன் தெரியாம. அவர் ஒத்துக்க மாட்டேன் சார். ஏன் சார் இப்படி கதறீங்க? அவர் கான்ட்ராக்ட் போடும்போது இதான் கண்டிஷன் சொல்லிட்டு தானே சேர்ந்தார் வேலைக்கு. எப்படியாவது நீங்க தான். ஆமா, நான் தான் டைரக்டர், நீங்க சும்மா இருங்க. என்ன ரமணா? என்ன? சாரி சார், என்னை பத்தி தான் உங்களுக்கு தெரியும்ல. அதெல்லாம் ஒண்ணும் கவலைப்படாதீங்க, ப்ரொடியூசர் இப்படிதான் கத்திட்டே இருப்பாங்க, அதுக்காக நம்ம உடம்புக்கு எடுத்துக்க முடியுமா? மணி என்ன சார்? குழந்தை சாப்பிடணும், அவ்வளவுதானே? பிரேக், எல்லாரும் சாப்பிடுவாங்க. 100 ஷாட் இருக்கு நடமாட முடியாது. நல்லா இருக்குமா? இப்ப எனக்கே ஷார்ட் சொல்ல ஆரம்பிச்சிட்டியா? வெரி குட், நல்ல முன்னேற்றம். அவ்வளவுதானே சார், கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஆடினீங்கன்னா அப்புறம் ஆடியன்ஸ் அப்ளாஸ் உங்களுக்கு தான் கிடைக்கும். எங்களுக்கு அவரப்பாது நல்ல பார்த்து ரிஹர்சல் பண்ணுங்க. பாருங்க மாஸ்டர் சொன்னா போதுமா, ஆடி பார்த்தாலே தெரியும் கஷ்டம். என்ன பார்த்து தம்பி சொன்ன? என்ன சொன்ன? அதெல்லாம் ஒரே சாட்டில் ஆட முடியாது சார், ரொம்ப கஷ்டம் சார், முடியாது. அப்படியா சார், கொஞ்ச நேரம் இந்த சேர்ல உட்காருங்க. என் சேர் தான், பரவாயில்ல உட்காருங்க, கொஞ்சம் சுடு பாத்துங்க. ஓகே, நான் பண்ணி பார்க்கிறேன் மாஸ்டர். சாரி. Thank you.
ஆடலாம்ப்பா, ஒரே ஷாட்ல ஆடலாம். ஆனா அத நீ ஆடினா நல்லா இருக்கும். ரமணு, உனக்குள்ளே ஒரு மனுஷன் ஒளிஞ்சிட்டு இருக்கானா? இத்தனை நாள நீ இந்த கேமரா ஒண்ணு, நீ வெறும் மெஷின் நினைச்சிட்டு இருந்தப்பா. சிரிக்க ஆரம்பிச்சிருக்கிற, கை தட்டுற, ஏதோ மாறுதல் ஏற்பட்டிருக்கு. அட போ சார், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. கிழிஞ்சது போ, வெக்க வரப்படுறியா? ஆல் தி பெஸ்ட். ரெடிப்பா. சைலன்ஸ். இந்த ரமணு, கேமரா ஃபர்ஸ்ட் பொசிஷன் போங்க. கேமரா போங்க, போங்க, போங்க. சாலி ஜூனியர் பார், சரியா கட்டர் பண்ணிக்கலாம். ரைட் பண் பண்ணுங்க. ரெடி தான் சொல்லுங்க. முந்தினு என்ன முதல் எழுத்து? சூனா பானா. என்ன சார் இது? நீங்க கேட்டதெல்லாம் இதுல இருக்கு. மறைவா போய் படிச்சுட்டு இருங்க. இதெல்லாம் என்னால எடுக்க முடியாது. எனக்கு பிடிச்சத நான் எடுக்கிறேன், தோணுனதை எடுக்கிறேன். அவங்களுக்கு அது பிடிச்சதா பாத்துக்கலாம். பாப்பா, என்னம்மா கொஞ்சம் கேரும். இப்ப தெரியுதுண்ணா? கொஞ்சம் இப்படி திரும்பி பார்த்தா பெட்டரா தெரியுவேன். கொஞ்சம் கேளுமா, கவனமா கேளு. அதாவது பேங்க் செக் ஒண்ணு எடுத்துக்கிட்டு அதான் பணம் வாங்குறோம், கொஞ்சம் நடு நடுவில் செஞ்சுக்கலாமே. கவர்ன மக்கள் ஒண்ணு இல்லம்மா, நீ ஒரு இளங்கி, இவர் ஒரு இளைஞர். நீ தனியா, அப்புறம் வாங்க போங்க, ஒரு சீன் எடுத்துக்கற. என்னம்மா நீ தனியா வீட்டுல இருக்கிற? சரி, நீ யாவது கேளியா? தலையெல்லாம் வாரி ரெடி ஆயிட்டியா? ஃப்ரீயா இருக்கீங்கல்ல? தொடக்கூடாதா? உங்க சட்டப்பா, பணம் போராட்டத்துக்கே என்னால முடியல. இதெல்லாம் வேறையா? அதுக்குள்ளயா? பேஷ். அதாவது இந்த பொண்ணு ஒண்ணுமே தெரியாத பொண்ணு, ஆண் வடையப்படாத பொண்ணு, கலர்ல தான் அப்படி. அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிறோம். வீட்டுல தனியா இருக்குது. மத்தவங்கலாம் கோயிலுக்கு போயிருக்கிறாங்க, நீ வெளியே வந்து நிக்கிற. அப்படி நிக்கிறீங்க, பாக்குறீங்க, உணர்ச்சி பழம்பாய் ஏமா கொட்டாம பாத்துட்டு இருக்கீங்க. தேல் கொட்டுறத பாத்திருக்கேன், இவன் எப்படி தான் கொட்டுவாங்க? நல்ல ஜோக்கு. அப்புறம் அடிப்போமா? ஒரு டம்மா நிக்க மாட்டேங்கிறீங்களே. சரி, இப்ப உள்ள வரும்பொழுது வேகமா நடந்து வந்துடாதீங்க. கேமரா வண்டி மெதுவா தான் போவோம். அதனால அங்க வந்து மெதுவா, அதாவது ரொம்ப மெதுவா, இதுக்காக நடந்து வர மாதிரி இல்லாம மெதுவா அட்ஜஸ்ட் பண்ணு. மெதுவா நடந்து. ப்ரொடக்ஷன் மேனேஜர் இருக்க ராமநாதன். ராமநாதன் அங்கயா இந்த பக்கம் இருந்த ராமநாதன். நீ வந்து தொலைங்கயா, டைரக்டர் கூப்பிடல. நீ இந்த பக்கம் கத்தாத, கத்தாத. ராமநாதன், ராமநாதன், நீ நீங்க என்ன மொழிபெயர்ப்பாளரா? கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? திரும்பி பார்க்காத. பின்னாடி ஒரு அம்மா சோப்பு கூட கட்டிட்டு உட்கார்ந்துருக்காங்க பாரு. பாச்சுக்கு பின்னாடியா? உனக்கு பின்னாடியா? திரும்பி பார்க்க. நல்லா இருக்காங்களா? யாரு அவங்க? கண்டவங்க எல்லாம் ஏன் உள்ள விடுறீங்க? அது நம்ம கேமராமேன் சார் ரமணன் இருக்காரு, அவரோட கஷ்டங்க. ரமணா சார், கெஸ்டா? ஆமா சார். ராப்பிச்ச சார், அந்த ராவை கட் பண்ணிட்டு வெறும் பிச்சை கூப்பிட கூடாதா? சரி, வெறும் பிச்சை. ரெண்டு ரமணும் ரெண்டு நாளா சிரிச்சுட்டே இருக்கானே, என்னடான்னு பார்த்தேன். இப்பதான் காரணம் புரியுது. பெண் குலத்தின் பெருமை பத்தியா? சும்மா இருக்கிறவனையும் எழுச்ச வாயினாக்கிடுது. சார், ஒரு முக்கியமான விஷயம், எழுச்ச வாயினோட ஞாபகம் வந்துச்சு. பொண்ணுக்கு ஒரு மணி நேரம் தான் கால் ஷிஃப்ட், காலையில ஃபர்ஸ்ட் ஃபிளைட் போகணுமா? சார், சார், இதை முடிச்சுட்டேன். ஒரே